ஒரு வழியாக டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான அல்ட்ரோஸின் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் லான்ச் செய்யப்பட்ட பலினோ ஃபேஸ் லிஃப்ட் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸையும் அதிகமான எண்ணிக்கையில் புக்கிங்ஸையும் குவிச்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த போட்டியை சமாளிக்க டாடா மற்றும் ஹுண்டை அவங்களுடைய ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அப்டேட் கொடுத்தாக வேண்டும். ஏற்கனவே ஃபீச்சர் லோடட் கார் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாலும் ஹுண்டை மோட்டார்ஸ் i20க்கு புதுசாக ஒரு நாலு வேரியண்ட்டுகளையும் சில ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொம்ப நீண்ட காலமாகவே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட அல்ட்ரோஸ் ஹேட்ச்பேக்கின் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க டாடா மோட்டார்ஸ். அஃபிஷியலாக இதற்கான புக்கிங்களும் இந்தியா முழுவதும் இருக்க டாடா கார் டீலர்களில் தொடங்கியாச்சு. இதற்கான புக்கிங் அமௌண்ட் 21,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த காரின் டெலிவரி வருகிற மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்கும்னு அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு அல்ட்ரோஸ் டிசிஏ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் வரக்கூடிய டிசிஏக்கு ஃபுல் ஃபார்ம் 12 கிளச் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த டாடா அல்ட்ரோஸ் 7-ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட வரப்போகுது. இந்த டிசிடி கியர் பாக்ஸ் ரெண்டு விதமான கிளச் ஆப்ஷன்ஸோட வருது, ஒன்று ட்ரை கிளச், இன்னொன்று வெட் கிளச். இதில் ட்ரை கிளச்ங்கிறது ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அஃபோர்டபுளான கியர் பாக்ஸ். ஆனால் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். இந்தியா மாதிரியான கிளைமேட் கண்டிஷன் உள்ள நாடுகளுக்கு ட்ரை கிளச் டைப் வந்து ஒரு பெரிய சிக்கலாக தான் வரும். ஆனால் டாடா அல்ட்ரோஸில் கொடுக்க போகிறது வெட் கிளச் டைப் தான். இந்த வெட் கிளச் டைப் கூலிங் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் கியர் ஷிஃப்ட்ஸும் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். இதன் மூலமாக ரொம்ப ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியது அந்த வெட் கிளச் டைப். இவ்வளவும் கொடுத்த டாடா மோட்டார்ஸ் ஒரு விஷயத்தில் நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதுவும் இன்ஜின் ஆப்ஷன்ஸில். டாடா அல்ட்ரோஸ் 7-ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸோட தான் வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதோட சேர்த்து வரக்கூடிய இன்ஜினாக நம்ம எதிர்பார்த்தது 1.2 லிட்டர் டர்போ இன்ஜின். அந்த டர்போ இன்ஜின் வெளிப்படுத்தக்கூடிய 109 PS பவரையும் சேர்த்து இந்த 7-ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் இணையும் போது ஒரு அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் காராக உருவெடுக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் டாடா மோட்டார்ஸ் இந்த 7-ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸை டர்போ இன்ஜினோட கொடுக்க போகிறதில்ல. டர்போ வேரியண்ட் இல்லாத 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினோட தான் வரப்போகுது இந்த அல்ட்ரோஸ். அது அதிகபட்சமாக 86 PS பவரை மட்டும்தான் வெளிப்படுத்துது. ஏற்கனவே அல்ட்ரோஸ் மேனுவல் ஆப்ஷனில் வரக்கூடிய இந்த இன்ஜின் ஆப்ஷன் போதுமான பவர் இல்லாதனால பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேரோடு இருக்குது. இதோடு சேர்த்து இந்த 7-ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் சேரும்போது பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் மோசமடையாமல் இருந்தால் சரி. ரியல் வேர்ல்டில் இது எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, இல்லை இதற்கேற்ற மாதிரி இந்த கியர் பாக்ஸை ட்யூன் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத நம்ம கார் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். டாடா மோட்டார்ஸின் இப்படி ஒரு முடிவுக்கு காரணம் ப்ரைசிங் தான். இதே காரணத்தினால தான் மாருதி சுசுக்கு பலினோவில் இருந்த சிவிடி டிரான்ஸ்மிஷனை எடுத்துகிட்டு ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனுக்கு மாறினாங்க. இதன் மூலமாக பலினோவோட மொத்த லைனப்புமே 10 லட்சம் ரூபாய் எக்ஸோரம் ப்ரைஸுக்குள்ளேயே அடங்கிறது. ஏற்கனவே டாடா அல்ட்ரோஸின் ஐடர்போ வெர்ஷன் 9.30 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதோடு சேர்த்து இந்த டிசிடி கியர் பாக்ஸை இணைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாகவே 10 லட்சம் ரூபாயை தாண்டிடும். ஸோ இது போட்டி கார்களை ஒப்பிடும் பொழுது ப்ரைஸில் பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும். இதனால் டாடா அல்ட்ரோஸினுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை சூஸ் பண்ணி வர்றவங்க கூட பட்ஜெட்டை காரணமாக கட்டி பின்வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு தான் டாடா மோட்டார்ஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டு லான்ச் செய்யப்பட்ட டாடா அல்ட்ரோஸ் கூடிய சீக்கிரமே ஒரு ஃபேவரட் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றது. இதற்கு காரணம் நல்ல ஸ்ட்ரைக்கிங் டிசைன் மற்றும் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி சேஃப்டியில் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணது தான் அல்ட்ரோஸ் ஹேட்ச்பேக். குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் 5-ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதும் இந்த காரோட சேல்ஸை பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. மேனுவல் வேரியண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு டாடா மோட்டார்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஆவரேஜாக 5,000 அல்ட்ரோஸ் கார்களை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போது இதோட ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் சேரும்பொழுது இந்த சேல்ஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.